ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது மாதிரி வேஸ்டான பாட்டிலில் இது மாதிரி தொடப்பு நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நாலு பாட்டில், இப்போ நான் ரெண்டு தான் வச்சுருக்கேன், நாலு பாட்டில் தேவைப்படும். 1 இன்ச் பை 3/4 இது மாதிரி ஒரு ரெடியூசர், அப்புறம் நமக்கு ரெண்டு நட் போல்ட், 8 mm, 4 வாஷர், 1 மீட்டர் பைப்பு. இது எப்படி செய்யலான்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம இது மாதிரி கீழ் பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சென்டரில் ஒரு தடவை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கங்க. இப்படி நமக்கு தேவையான அளவு, எந்த அளவுக்கு நமக்கு பெருசாக தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாருங்க, சின்ன சின்னதாக. பாருங்க, நம்ம இந்த பக்கம் கட் பண்ணிட்டு இதை அப்படியே மெலிசு மெலிசாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த பாகத்தை கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இது இப்படி வரும், தெரியுங்களா? நாம் நாலு பாட்டில் பண்ணோம், அந்த நாலு பாட்டிலில் மூணு பாட்டில் இந்த மூடி பாதி இது கட் பண்ணியாச்சு. 1, 2, 3 இது மூணையும் கட் பண்ணியாச்சு. ஆனால் இது ஒன்று கட் பண்ண முடியாது, கட் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா சொருவ போகிறோம். சொருவிட்டு என்ன பண்ணலான்றதை நாங்கள் பார்க்கறோம். இது மாதிரி கரெக்டாக பாருங்கள், இந்த லெவல் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணும், இதை இங்கே புஷ் பண்ணணும். பாருங்கள், நம்ம இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஓட்டை போட்டு அது வந்து நம்ம இந்த நட்டு போல்ட்டு போடணும், சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இது மாதிரி உங்கள்கிட்ட ஹீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஆணி வச்சு கூட ஓட்ட போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு கம்பி காய வச்சு அதை கூட நீங்கள் ஓட்ட போட்டுக்கலாம், சரிங்களா? நட் போல்ட் எதுக்கு அப்படின்னா, இது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நட் போல்ட், சரிங்களா? பாருங்கள், இது டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா, இங்கே டேப்பு போட்டு ஒட்டிக்கலாம். பாருங்கள், இன்சுலேஷன் டேப்பு, இதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெடியூசர் எடுத்து இந்த ரெடியூசரை நம்ம இப்படி உள்ளே புஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளூ நம்ம வந்து லைட்டாக தடவிக்கிறோம். இந்த பைப்பை நம்ம இதில் சொருவத்துக்கு முன்னாடி ஒரு க்ளூ கொஞ்சம் அடிச்சுக்கிறோம். பாருங்க, இது இப்போ நமக்கு பர்மனெண்ட் ஆகிடுது, இது ஒன்றுமே பண்ண முடியாது, சரிங்களா? இதை வச்சு நம்ம வீடும் பெருக்கலாம், வாசலும் பெருக்கலாம், ஒட்டடையும் அடிக்கலாம். இதை வச்சு நான் எப்படி ஒட்டடை அடிக்கின்றது காட்டுறேன். இப்போ நம்ம எப்படி இந்த குப்பையை நம்ம பூட்டினோமோ அதே மாதிரி நம்ம ஒட்டடையும் எப்படி அடிக்கலாம்ன்றது காட்டுறவங்க.
பாருங்கள். இது மாதிரி வேஸ்ட்டான பாட்டிலில் செஞ்ச துடப்பம் தான் இது. நம்ம வீட்டு வாசலும் கூட்டலாம், வீட்டுக்குள்ளே ஒட்டடையும் அடிக்கலாம், சரிங்களா? இது மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.